ஒரே இரவில் உருவான தலைவர் அல்ல ஸ்டாலின் எனவும், ஞான நிலை எட்டிய வயதில் தமிழ்நாடு முதல்வர் இருக்கிறார். அந்த ஞானத்தின் விளைவாக தமிழ்நாடு நிறைய நல்ல விஷயங்களை பார்க்கும் என நடிகர் தம்பிராமையா தெரிவித்துள்ளார். கோவை வஉசி மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள எங்கள் முதல்வர் எங்கள் பெருமை என்ற தமிழக முதலமைச்சரின் புகைப்பட கண்காட்சியில் கலந்து கொண்டு பார்வையிட்ட நடிகர் தம்பிராமையா செய்தியாளர்கள் சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், கோவத்துடைய புண்ணியம் அந்த வகையில் இந்த நாள் என்பது இந்த கொங்கு மண்டலம் பிரசித்தி பெற்றது. தென்னிந்தியாவினுடைய மான் சிஸ்டர் உழைப்பால் உயர்ந்த உத்தமர்கள் வாழக்கூடிய ஏகப்பட்ட மாவட்டங்களில் இது முன்னுரிமை பெற்ற ஒரு மாவட்டம். நிறைய பேரை வேலை கொடுத்து மிகப்பெரிய அங்கீகரித்து மற்றவருடைய முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை காண்பதில் பிரசித்தி பெற்ற ஒரு சிறுவாணி தண்ணி. உடல்லிருந்து உடலை சுத்தப்படுத்துவதற்கு சிறுவாணி தண்ணி, உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு இந்த மக்களுடைய இந்த அற்புதமான பாசை, அந்த மண்ணிலிருந்து இந்த அற்புதமான ஒரு அருமையான அமைச்சர்கள், அரசியல் பிரமுகர்கள், என் அன்பு தம்பி கவிச்சித்தன் மல்லூரியோடு உட்கார்ந்து பேசுவது என்பது எனக்கு பெரிய என் தாய் தந்தைக்கு பாக்கியம் நினைக்கிறேன். வாழ்ந்து முடிந்த ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கையை நம்ம வந்து தலைவர்களுடைய வாழ்க்கையை புத்தகங்களில் படித்திருக்கிறோம், பிற சொல்ல கேட்டிருக்கிறோம், காட்சிகளாக பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு வாழும் தலைவனுடைய ஒரு வரலாற்றை கண் முன்னாலே பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பொறுப்பினை. இது நான் பார்த்ததல்ல, இது இந்த 7 நாட்களாக கூட்டங்கள் முண்டியடித்து அந்த நிகழ்வை பார்க்கிற பொழுது நிச்சயமாக ஒரு சுகமான பாதிப்போடு தான் இந்த காட்சியை பார்த்துட்டு வெளியே செல்வர்கள் சொல்வார்கள். அடுத்த தலைமுறைக்கு நகர்த்த வேண்டிய மிகப்பெரிய ஒரு கட்டாயம். பொதுவாக என்ன சொல்லுவோம், எவர் ஒரு வெற்றியையும் எவர் எதிரில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் என்பவன் உடனடியாக ஏற்றுக்கொள்வதற்கு கூச்சப்படுவான், அஞ்சுவான், வெக்கப்படுவான். ஒரு இரவில் ஒரு இடத்தில் அமர்ந்து விட்டு மறு இரவில் காணாமல் போவது என்று அது நிச்சயமான வெற்றி அல்ல. ஒரு இடத்தில் அழுத்தம் திருத்தமாக வந்து அமர்வதற்கு அது பின்புலத்தில் மிகப்பெரிய தியாகம் இருக்க வேண்டும், மிகப்பெரிய துன்பங்களை அனுபவித்திருக்க வேண்டும், அவமானப்பட்டிருக்க வேண்டும், கண்ணீர் விட்டிருக்க வேண்டும், கதறி இருக்க வேண்டும். எல்லாத்தையும் தாண்டி குடும்பத்தை நேசித்திருக்கக்கூடிய ஒரு பண்பு இருந்திருக்க வேண்டும். எவன் ஒருவன் தந்தையை தாயை தனது குழந்தையை நேசிக்கிறானோ நிச்சயமாக அவன் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் அறியாளர்கள் நேசிப்பாங்க. அந்த வகையில் இந்த கண்காட்சியை பார்க்கிற பொழுது ஏதோ ஒரு இரவில் உருவான தலைவராக அல்ல, நிச்சயமாக இந்த இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் வந்து ஒரு இரவில் உருவான ஒரு தலைவர் அல்ல, ஏதோ மேலிருந்த வாரியாக வாரிசு என்று சொல்லிவிட்டு போகலாம். இங்கு வந்து பார்த்தால் அவர்களுக்கு நிச்சயமான சரியான ஒரு ஞானம் பிறக்கும், தெளிவு பிறக்கும். அந்த வகையில் நான் ஏற்கனவே செய்தி வாயிலாக அவரோடு பழகினவர்கள் வாயிலாக தொடர்பு கொண்டு படித்து கேட்டு உணர்ந்ததுதான். காட்சியாக பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட நிறைவு பகுதி வருகிற பொழுது எனக்கே ஒரு நெகிழ்வு ஏற்பட்டது. ஒரு அப்பா, சின்ன வயசில் ஒரு பையனுக்கு அப்பா தான் ஹீரோ. சரி, 1954 பிறந்த ஸ்டாலின் ஒரு தம்பிக்கு ஒரு அப்பா மேலே ஒரு அன்பு இருந்திருக்கலாம். அப்பா மாதிரியே சட்டை போடணும், அப்பாவோட சட்டையை போட்டுக்கணும், அப்பா வெளியே போகிறாரு கை தட்டுறாங்க சிரிக்கிறாங்க அப்பா மாதிரியே இருக்கணும், அப்பா மாதிரியே வகுடு எடுத்து சீவிக்கணும் இருந்திருக்கலாம். எதுவரை இருந்திருக்கும் இன்றைய தமிழக முதல்வருக்கு என்றால், 1976 அந்த நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்துகிற பொழுது தான் திடுதுப்பிடி கல்யாணம் 6 மாதத்தில் ஒருத்தர் தூக்கி உள்ளே கொண்டு போடுறாங்க. நினைத்தால் நான் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவன், எனது சக மாணவர்கள், எனது உடன்பிறந்தவர்களில் பழகிய மாணவர்கள் நண்பர்கள் நிறையா தந்தைமார்கள் எழுதி கொடுத்து விலகிவிட்டார். எழுதி கொடுத்தா சுகமாக போயிடலாம்னா எழுதி கொடுக்குறது தான் எல்லோரும் வருவாங்க. எழுதி கொடுக்க மறுத்தனுடைய விளைவு கண் முன்னால் தனக்காக சித்திபாபு என்ற ஒருவனுடைய உயிர் கண் முன்னால் போகிறது. இந்த இயக்கத்திற்காக, இயக்கத்தினுடைய தலைவனுக்காக, இயக்கத்தினுடைய தலைவனுடைய மகனுக்காக ஒரு உயிர் கொடுக்குறானே, ஐயையோ இதற்கு பரிகாரம் நான் என்ன பண்ண போகிறேன், அங்கதான் ஸ்டாலின் என்ற ஒரு தலைவர் உருவாகிறதுக்கான வித்து நான் நினைக்கிறேன். ஒரு சிந்தனையாளனாக, ஒரு எழுத்தாளனாக நான் அரசியல் சார்ந்து பேசவில்லை, தனி மனித உழைப்பு சார்ந்து பேசிக்கிட்டுறேன். அந்த வகையில் இந்த காட்சி என்பது ஆல் கிரெடிட் கோஸ் டு அன்பு தம்பி செந்தில் பாலாஜி அவர்கள் தான். இது இவர் மட்டும் உணர்ந்த விஷயத்தை ஒட்டுமொத்த கொங்கு மண்டலமும் உணர வேண்டும் என்ற அந்த எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு தான். இன்னைக்கு தலைநகரத்தில் எல்லாரும் பார்த்துருப்பாங்க, ரஜினி சார் வந்தார், கமல் சார் வந்தார். ஆனால் இந்த எந்த தலைநகரில் பார்த்த ஒரு விஷயத்தை என் மக்களும் பார்க்க வேண்டும் என்ற சிந்தனையோடு தம்பி செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த அமைச்சிருந்தது என்பது ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அது உங்கள் மண்ணை சார்ந்த சக்கரா சார் அவர்கள் முகப்பாக வந்தார்கள். நிறைவு பொழுதில் நான் வந்திருக்கிறேன், எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. நிச்சயமாக சொல்கிறேன், பார்த்த உடனே புரிஞ்சுக்கலாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது யாரும் அவ்வளவு சுலபத்தில் வந்து அந்த இடத்துல அவர் அமர்ந்து விடவில்லை. தந்தை நேசித்த விதம் தெரிகிறது. தந்தைக்கு இடுகாட் அந்த இடம் கொடுக்க மறுக்கப்பட்ட பொழுது அவர் அழுத பொழுது தமிழ்நாடே அழுதுச்சு. 2 முறை
மாட்டு கட்சிக்காரர்களும் சேர்ந்து அழுதது தமிழ்நாட்டில் இரண்டு முறை. நள்ளிரவில் முத்தமிழறிஞரை கைது செய்த பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் வந்தார்கள். அதே போல கலைஞர் அவர்களுக்கு இடம் கிடைத்துவிட்டு என்று செய்தி வந்த பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாடே அழுதுச்சு. ஏன் என்றால் அவர் ஸ்டாலின் என்ற ஒரு மனிதர் சோத்து இல்லைன்னா மாத்து குளிக்கலன்னா அழுதாரு. தந்தை மீது தந்த பாசம் அதுதான் சார். குடும்பம் அற்புதமான தந்தை, அவருக்கு ஒரு மகன், அவருக்கு ஒரு மனைவி, நல்ல குடும்பம், நல்ல குடும்பத்தை அரவணைக்கக்கூடியவர் இன்னும் தமிழ்நாட்டுக்கு. குறிப்பாக நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்த கலைத்துறைக்கு ரொம்ப நாள் கிடப்பில் போடப்பட்டிருந்த இந்த சின்ன படங்களுக்கு மானியம் 7 லட்சம் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி என்பது சிறு முதலீட்டு படம் தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கு காதிலே தேன்மலை பாய்ந்தது போல இருக்கிறது. அதை தாண்டி சென்னையிலே ஒரு சினிமா நகரம் உருவாக்குவேன் என்று அன்பு தம்பி உதயநிதி அவர் சொல்லியிருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய டெக்னீஷியன், சினிமா டெக்னீஷியன்லாம் வேலை இல்லாமல் ரொம்ப சிரமப்படுவாங்க. காரணம் இங்கே லொக்கேஷன் பிரச்சனைன்றதுக்காக எல்லாரும் ராமோஜி ஃபிலிம் சிட்டி, ஆந்திரா, புனே போன்ற பகுதிகளுக்கு செல்லிடுறாங்க. அந்த சினிமா நகரம் வந்துருச்சுன்னா நான் சார்ந்த சினிமா தொழிலாளர்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நல்ல திட்டங்கள் நிறைய நிறைவேற்றியிருக்காங்க. 70 வயதில் பெரிய சிந்தனை இருக்கும் ஞான நிலை எட்டிய வயதில் தமிழ்நாட்டின் முதல்வர் இருக்கிறார். அந்த ஞானத்தின் விளைவாக இந்த தமிழ்நாடு நிறைய நல்ல விஷயங்களை பார்க்கும். நானும் உங்களைப் போல அந்த நல்ல விஷயங்களுக்காக காத்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். அந்த சிறையில் உதைப்பட்டார். அதுதான் சிறையில் உதைப்பட்டது தந்தையாருடைய அந்த நினைவு நாளில் அப்படி அழுத இறுதியாக தந்தையோட முகம் மறைய போகுது. அந்த தவிப்பு அந்த மூன்று கோட்டை இருந்தது.